தமிழ் அப்புறம் மலையாள சினிமா நடித்து மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகை சித்ரா அவங்க இப்போ மாரடைப்பால் இறந்து போயிருக்கக்கூடிய செய்தி பல பேர் மத்தியில் சோகத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த சித்ரா அவங்களை பொறுத்த வரைக்கும் கே பாலச்சந்தர் அவர்களால் அவளும் அப்படித்தான் அப்படிங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஊர்காவலன், சேரன் பாண்டியன், மதுமதி இது மாதிரி திரைப்படங்கள் நடித்தது மூலயமா இவங்க ரசிகர் மத்தியில் ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் அப்புறம் மலையாளங்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு சமயத்தில் இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு பிஸியான நடிகையாக வளம் வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும். தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூட பல எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நடித்து அதுக்கான விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக மோகன்லால் அப்புறம் மம்முட்டி இவங்க கூட சேர்ந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை இவங்கள பார்க்க முடிஞ்சிருக்கும். தமிழில் ரஜினிகாந்த் அவர்களோட அவளும் அப்படித்தான் அப்புறம் ஊர்காவலன் இந்த திரைப்படம் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் கூட அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற திரைப்படத்துலையும் இந்த சித்ரா அவங்க நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய நீல குயிலே சொல்லு மாரி கிளியே சொல்லு அப்படிங்கிற பாடல் ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலை உருவாக்கி இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துருக்குது. அது மூலயமா இன்னும் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. தமிழில் சரத்குமார் அப்புறம் விஜயகுமார் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சக்கூடிய சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த சித்ரா அவங்க நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் இவங்களை நல்லெண்ணெய் சித்ரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இவங்க ஒரு ஆயில் கம்பெனிக்காக ஒரு விளம்பரம் ஒன்று நடித்தாங்க. ஸோ அது மூலயமா இவங்க நல்லெண்ணெய் சித்ரா அப்படிங்கிற மாதிரியும் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்பு குறைஞ்சதால சாலை கிராமத்தில் வசித்து வந்திருக்கக்கூடிய இவங்க ஒரு தனியார் கம்பெனி ஒன்று நடத்தி வந்திருக்காங்க. சித்ராவுக்கு ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்களாம். இவங்க இப்போ பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. சொல்லப்போனால் தான் மகளோட படிப்புக்காக தான் இவங்க சினிமா விட்டு விலகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கூடுதலான செய்தியும் கிடைச்சிருக்குது. இவங்க கடைசியாக என் சங்கத்தால் அடித்தவன் எவன்டா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படமும் இவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் வாங்கி கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் ஆகஸ்ட் 20 நள்ளிரவு இவங்களுக்கு வீட்டில் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது. ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போகலை. வீட்டில் மாரடைப்பு ஏற்பட்ட உடனேயே வீட்லேயே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்குன்னு அவங்க குடும்ப சேர்ந்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பிரபலங்கள் அவங்களோட இரங்கலை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் பிருத்திவிராஜ் அவர்கள் சித்ரா அவங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக பாண்டியன் ஸ்டோர் தனம், அதாவது சுஜிதா அவங்க மிஸ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சோகமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் ரிப் சித்ரா அம்மா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்ப முடியல, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்கள்ட்ட பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல பேர் இந்த நல்லெண்ணெய் சித்ரா அவங்களோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களோட இரங்கல் செய்தியை விட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.